வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கிரனினுடைய நட்சத்திர பயிற்சியானது விஜயதசமிக்கு பின் இந்த ஒரு மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகுது. அதாவது அந்த ஒரு மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில காலங்களாகவே பணப்பிரச்சனையானது அவர்களுடைய வாழ்க்கையில் அதிக சந்தித்த நிலைகளானது இப்போ மாறக்கூடிய சூழ்நிலையாக வந்து காணப்படுதுங்க. அந்த ஒரு மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றியும் அவர்களுடைய கையில் பணப்புழக்கங்கள் எந்த அளவுக்கு இருக்க போகிறது, அதனால அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறுவதற்கான ஒரு வழியானது ஏற்படுது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அந்த ஒரு மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுடைய ராசி இதில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை, அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். சோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா 88 70 10 75 27. ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவகிரகங்களில் அசுரர்களினுடைய குருவாக கருதப்படுவார் சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் தனது நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். அதாவது சுக்கிரன் வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மட்டுமின்றி நட்சத்திரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுவார். அப்படி மாற்றும் பொழுது அதனுடைய தாக்கங்கள் அனைத்து ராசிகளிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுங்க. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா அழகு, ஆடம்பரம், காதல், செல்வம், மகிழ்ச்சி, செழிப்பு இது போன்ற எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காரணியாக விளங்கக்கூடியவர். இந்த சுக்கிரன் தற்போது பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் அக்டோபர் 16 தேதியன்று சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷம் நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ல உள்ளார். அனுஷம் நட்சத்திரமானது சனி பகவானின் நட்சத்திரமாகும். சனியின் நட்சத்திரத்திற்கு சுக்கிரன் செல்வதனால அதனுடைய தாக்கங்கள் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அனுகூலமான பலன்களானது கிடைக்கும். இப்பொழுது இந்த சுக்கிரன் சனியினுடைய நட்சத்திரத்துக்கு செல்வதனால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சுக்கிரனினுடைய நட்சத்திர பயிற்சினால சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு துறையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெற்றிகளானது கிடைக்கும். நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு நீங்கும். குடும்ப வாழ்க்கையானது மகிழ்ச்சியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்ள வேண்டியும் இருக்குது. வியாபாரிகளுக்கு நிறைய லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. முதலீடுகளில் இருந்து எதிர்பாராத அளவில் லாபங்களானது வந்து கிடைக்குங்க. திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்குங்க. ஆரோக்கியங்களானது சிறப்பாகவே இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு வீண் கவலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அகலும். மற்றவர்களுடைய விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. வெளி வட்டார தொடர்புகளினால நன்மைகளானது ஏற்படும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சலானது அதிகரிக்குங்க. அதேபோல் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகத்தை காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கும். எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் இருந்த தடங்கல்கள் அனைத்துமே இப்பொழுது நீங்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதிர்ஷ்டங்களானது வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் காண கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவானது வந்து பார்த்தீங்கன்னா நீடிக்குங்க. தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணங்களானது உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவி அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறுவீர். பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திர பயிற்சினால இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. ஒவ்வொரு வேலையிலுமே உங்களுக்கு வெற்றியானது வந்து கிடைக்கும். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். பணிபுரிபவர்களினுடைய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். பதவி உயர்வுடன் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன. வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகளானது நீங்கி பிணைப்புகளானது அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். மேலுமே கன்னிராசிக்காரர்களுக்கு பணியாளர்களினுடைய பணியில் திருப்தியை காண்பர்.
சக ஊழியர்கள் உதவிகரமாகவே உங்களுக்கு இருப்பார்கள். இந்த நேரத்தில் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறுங்க. திடீர் வருமானத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் அபிவிருத்தியானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும். ஆனால் புதிய கிளைகளை தொடங்குவது மற்றும் புது தொழில் முதலீடு செய்வது இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. சக வியாபாரிகளால சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதை நீங்கள் சாமர்த்தியமாகவே சமாளித்து விடுவீர். இந்த கன்னிராசி பெண்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படுங்க. அதேபோல் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்று நடப்பார்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான நிலைகளானது காணப்படும். நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் இப்பொழுது கிடைக்கும். தொழில் வியாபாரங்களானது எதிர்பார்த்த அளவை விட வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது லாபங்களானது வந்து சேரும். ஆனால் புதிய ஆர்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொழில் தொடர்பான செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறிய வேலைக்குமே கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு வாகன யோகங்களும் உண்டாகும். பெரியோர்களினுடைய உதவியானது கிடைக்குங்க. மனதில் தைரியங்களும் உண்டாகும். எதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தயக்கமோ பயமோ வந்து உங்களுக்கு ஏற்படாது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திர பயிற்சியானது எதிர்பாராத நிதி ஆதாயங்களையும் வெற்றியையும் வந்து பெறுவார்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பாக வந்து இருக்குங்க. பணியிடத்தில் உங்களுடைய வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா முழு கவனத்தை செலுத்த முடியும். வியாபாரிகள் புதிதாக வந்து முயற்சித்தால் நல்ல பலனை பெறலாம். இந்த ஒரு பயிற்சியினால நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இருப்பினுமே செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நன்றாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல பலனையே தரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம். உறவினர்களுடன் அனுசரித்து செல்வதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நல்லது. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கு. கலைத்துறையினருக்கு பொருளாதார மேன்மைகளானது காணப்படும். அதே போல தனுசு ராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதனை நீங்கள் வளர விடாமல் சமாளித்து விடுவீர்கள். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் புத்தி சாதுரியமாக நடந்து கொள்வது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தும். அதே போல் உங்களுக்கு இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனம் தேவைப்படுகிறது. முயற்சிகளில் சாதகமான பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பல காரிய தடைகளானது நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த நிலைகள்லாம் மாறி இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். வீண் வாக்குவாதங்கள் அதேபோல் அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பிறரிடத்தில் பகை போன்றவையானது உண்டாகலாங்க. மனோ தைரியங்களானது அதிகரிக்கும். செலவுக்கேற்ற வரவுகளும் உங்களுக்கு இருக்கும். இந்த சுக்கர பயிற்சியினுடைய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியானது உண்டாக தொடங்குங்க. திடீரென்று வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு பயணப்பட வீசாவானது உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக புதிய வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புகழும் செல்வாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும். அதேபோல் பாசம் காட்டாத உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பாசம் காட்ட துவங்குவார்கள். உங்களுடைய நம்பிக்கைகள் வீண் போகாது. உத்தியோகஸ்தர்களுக்கு சிறப்பான பலன்களை பெறப்போகின்றீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய பணிகளில் அதிக சிரத்தையும் முயற்சியும் தேவை. யாருமே உங்களை குறை கூறாத அளவிற்கு நேரத்தை கடைபிடிப்பது நல்லது. சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு கிடைக்கும். மேலிடம் உங்களிடம் கனிவான ஒரு உறவினை கொள்ளும். வியாபாரிகளுக்கு குறைந்தபட்ச லாபங்கள் உறுதியாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும். உங்களுடைய பணியாளர்களை வந்து தொடர்ந்து கண்காணிப்பது நன்மையை தருங்க. மாணவர்கள் இப்பொழுது நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது. விளையாட்டில் ஈடுபடும் போது கவனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்வது நன்மையை தரும். அதே போல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும் இந்த நேரத்தில். அதேபோல் சக கலைஞர்களிடம் சுமூகமாக பழகுவது நல்லது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது ஆவணங்களை சரியாக படித்து பார்ப்பது நல்லது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நிகழும், என்ன நிகழாது,
அவர்களுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் வந்து சந்தித்து வந்தார்கள், இப்போ அந்த நிலைகள் வந்து எந்த அளவிற்கு மாறப்போகுது அப்படிங்கிறத பற்றி இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு சுக்கிர பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அனுசத்திற்கு செல்வதனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்ல வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.